பின்னால் வலையை விரிப்பான், உந்தன் தலையை இடுப்பான், கண்ணை கட்டி போகும் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். 2021 தமிழ் சினிமாக்கு எப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும் அதை பத்தி நம்ம இந்த எபிசோட்ல பேசுவோமா? முதல்ல உங்க எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்லபடியா தொடங்குச்சா? இப்போ எபிசோடுக்கு போலாமா? 2021 தமிழ் சினிமாக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூலமாக என்னுடைய விஷ்லிஸ்ட்டை நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாவது விஷ்லிஸ்ட் இருந்தனா அது கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். 2021 என்னுடைய எதிர்பார்ப்பு லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பொங்கலுக்கு வெளியாக போகிற தளபதி விஜயனுடைய மாஸ்டர் படம் மிகப்பெரிய வகையில் வெற்றி அடையணும். அது வெற்றி அடைஞ்சால் தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய மறுமலர்ச்சி கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனுக்கு பிறகு வெளியான படங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பே பெறலை. மக்கள் வந்து மீண்டும் திரையரங்கு கூட்டம் கூட்டமாக வரலை, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அது மாதிரி கம்ப்ளீட்டாக 100% ஆடியன்ஸ் வந்து திரையரங்கு வந்து, அதுவும் ஸ்பெஷலாக ஃபேமிலி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே திரையரங்கு வந்து செலிப்ரேட் பண்ணாதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி பொங்கல் அன்னைக்கு வெளியேற மாஸ்டர் படம் மூலமாக நிகழணும். அதுதான் என்னுடைய முதல் எதிர்பார்ப்பு. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. மாஸ்டர் படத்தை வந்து ஓடிடியில் வெளியிடலான்னு எத்தனையோ பேர் ஆஃபர் பண்ணாலும், அந்த படத்தினுடைய தயாரிப்பு குழுவும் தளபதி விஜய் அவர்களும் இல்லை, எங்கள் படத்தை வந்து நாங்கள் திரையரங்கில் தான் வெளியிடுவேன் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் அவங்க திரையரங்களை கொண்டு வராங்க. அவங்களுடைய இந்த ஆத்மார்த்தமான முயற்சி மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய லெவலில் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பை பெற்று அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த கலெக்ஷனை அந்த படம் அடையணும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வசூல் வரவேற்பு மாஸ்டர் படத்துக்கு கிடைச்சாதான் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸோட இந்த 2021 தொடங்கணும்னு தான் என்னுடைய முதல் எதிர்பார்ப்பு. அந்த படத்துக்கு பிறகு வெளியாகிற சிம்பு அவர்களுடைய ஈஸ்வரன் படமும் இதே மாதிரி பெரிய லெவலில் வசூல் பெறணும், வெற்றி அடையணும். இப்படி இந்த ரெண்டு படங்களும் மிகப்பெரிய லெவலில் வசூல் வெற்றி பெற்றதுன்னா, அதுக்கு பிறகு திரையரங்கில் வெளியாக போகிற பல படங்களும் வெற்றி அடைய முடியும். ஏன்னா மக்கள் வந்து ஏற்கனவே திரையரங்கு வர அனுபவத்தில் இருப்பாங்க, அவங்க தொடர்ந்து வர ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வோட 2021 தொடங்கணும் அப்படின்றதா என்னுடைய முதல் எதிர்பார்ப்பு. என்னுடைய ரெண்டாவது எதிர்பார்ப்பு 2021 வருடத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாக்கு ஒரு வேக்சின் ரோல் அவுட் ஆகணும். கொரோனா வேரியன்ட், கொரோனா எந்த இதுவும் இல்லாமல் மக்கள் வந்து நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழணும். நியூ நார்மல் அப்படின்லாம் இல்லாமல் நார்மலான வாழ்க்கையை மக்கள் வாழணும். மாஸ்க் போட்டுட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் எல்லோருக்கும் கொரோனா வேக்சின் வெகு விரைவில் ரோல் அவுட் ஆகிட்டு எல்லோருமே தைரியமாக வாழ்க்கையில் நடமாடணும், எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா எல்லோருமே நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், எல்லா இண்டஸ்ட்ரியும் ரிவைவ் ஆகும், அது மூலமாக சினிமா இண்டஸ்ட்ரியும் ரிவைவ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு 2021 நடக்கணும், வெகு விரைவில் நடக்கணும்ன்றது தான் என்னுடைய ரெண்டாவது எதிர்பார்ப்பு. 2021 வருடத்தில் மூணாவது என்னுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள்லாம் திரையரங்களை தான் முதல்ல வெளியாகணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லா படங்களுமே வந்து ஓடிடி பிரீமியம் மூலமாக வெளிவர முடியாது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படங்களை மட்டும்தான் நாங்கள் ஓடிடி பிரீமியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். ஏன்னா மக்கள் எல்லோருமே வீட்டில் உட்காந்துக்கிட்டே நாங்கள் ஓடிடியில் பார்த்துடுறோம், ஏன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் ஓடிடியிலே வந்துடுது அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துடுச்சுன்னா, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் திரையரங்கில் வெளியாகும் போது அவங்க திரையரங்கே வரமாட்டாங்க. அப்போது சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள்லாம் எங்கே போகிறது? அவங்களுக்கு வந்து எந்த வருமானமும் இல்லாமல் மொத்தமாக நொடிஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கணும்னா பெரிய பெரிய படங்கள்லாம் முதல்ல திரையரங்கில் தான் வெளியாகணும், அதுக்கு பிறகு தான் சேட்டலைட் ஓடிடி மூலமாக வெளியாகணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும். அப்போது ஓடிடி பிரீமியர் மூலமாக புது படங்கள் வெளிவரக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, ஓடிடி பிரீமியர் மூலமாக படங்கள் வரலாம். அது சிறு மற்றும் மீடிய பட்ஜெட் படங்கள், இந்த படங்களுக்கு திரையரங்கு மூலமாக மிகப்பெரிய ரெவன்யூ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கலாம். அந்த படங்களை நீங்கள் ஓடிடி பிரீமியர் மூலமாக கொடுத்து நம்ம ரெவன்யூ எடுத்துடலாம். திரையரங்கு மூலமாக மிகப்பெரிய ரெவன்யூ எடுக்க போகிற படங்கள் கண்டிப்பாக திரையரங்கில் தான் வரணும். அப்போ திரைப்படத்துறை நல்லா இருக்கும். திரையரங்கெல்லாம் நல்லா இருந்ததா திரைப்படத்துறையே நல்லா இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஓடிடி பிரீமியர் மூலமாக சிறு மற்றும் மீடியட் பட்ஜெட் படங்களோ இல்லை ஆந்தாலஜி படங்களோ இல்லை புது முயற்சியான படங்களோ வெளிவரதுனால எந்த விதத்திலும் திரைத்துறைக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள்லாம் ஓடிடி பிரீமியர் மூலமாக வரும்போது கண்டிப்பாக திரைப்படத்துறைக்கு பாதிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காமல் எப்படி நான் சொன்னனோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு 2021 எதிர்பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்த மாதிரி 2020 தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான வருடமாக மாறி இருக்கு. அதனால் ஒரு அன்சர்டனிட்டி எல்லோர் மனதிலையும் இருக்கு. 2021 எப்படி இருக்கும், மக்கள் மீண்டும் திரையரங்கு வருவாங்களா இல்லையா, நம்ம படங்களை சேட்டலைட் டிஜிட்டலுக்கு வாங்குவாங்களா, இந்தி டப்பிங் போகுமா, நம்மளுக்கு வந்து ஓவர்சீஸ் விற்குமா அப்படின்ற பல தரப்பட்ட அன்சர்டனிட்டி இருக்கும்போது ஓவராலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பல விஷயங்கள் மாறணும். அது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரெமுனரேஷன், ஒரு திரைப்படத்தினுடைய காஸ்ட் வந்து ஓவராலாக குறையணும். அது மூலமாக ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ரிஸ்க்கும் குறையணும். அப்போ தான் பல புது படங்கள் எடுக்க முடியும். இப்போ இருக்கிற ஒரு அன்சர்டனிட்டி தொடர்ந்து இருந்ததுன்னா எல்லோருக்குமே ரிஸ்க் அதிகமாக போயிடும். அப்படிப்பட்ட ரிஸ்க் குறையணும்னா ஓவராலாக ஒவ்வொரு
ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய காஸ்ட்டும் குறையணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு 2021 நடந்ததுன்னா அது எல்லோருக்குமே நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஐந்தாவதா என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது புது கதைகள்லாம் தமிழ் சினிமாவில் வரணும், புது டேலண்ட்ஸ் நான் சொல்றது ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்லாம் அறிமுகமாகணும். அது மூலமா தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது பொலி உண்டாகணும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்கோம். நிறைய பழைய கதைகளை மீண்டும் மீண்டும் ரீசைக்கிள் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு புது விதமான கதைகள்லாம் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ அதனால தான் நிறைய ரீமேக் படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமா ஒரு காலகட்டத்தில் புது விதமான கதைகளை அதர் லாங்குவேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம அதர் லாங்குவேஜ் படங்கள் எல்லாம் ரீமேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெஷலி மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்ற படங்கள்லாம் எடுத்து நம்ம வந்து தமிழ் சினிமாவில் ரீமேக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி தமிழ் சினிமாவில் புத்தம் புது கதைகள்லாம் 2021 வந்து இந்த கதைகள் வேறு மொழிகளில் ரீமேக் செய்யப்படணும். அப்பதான் தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு 2021 நடக்கணும் தான் என்னுடைய அடுத்த எதிர்பார்ப்பு. ஆறாவது 2021 என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ப்ரொஃபஷனலான பேஷனட்டான தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும். இப்போ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நெட்ஒர்க்கில் தயாரிப்பாளர்களுக்கும் இல்லைனா ஓன் பேனர்ஸ்க்கு மட்டுமே படம் தராங்க. அந்த சூழ்நிலை மாதிரி ப்ரொஃபஷனலான பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ்க்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அவங்களும் அடுத்த கட்டம் போக முடியும். நிறைய புது முயற்சிகள் அது மூலமாக தமிழ் சினிமாவில் வர முடியும். இது ஒரு செல்ஃபிஷான மோட்டிவ் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நானும் ஒரு பேஷனட்டான ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர். என்ன மாதிரியே நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கணுன்றது தான் என்னுடைய அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு. ஏழாவது 2021 என்னுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, தமிழ் சினிமாவில் ஒரு யூனிட்டி ஒற்றுமை வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அசோசியேஷன்ஸ்லேயே நிறைய டிவிஷன் இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்திங்கன்னா ஒரு மூணு அசோசியேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் நடிகர் சங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா சங்கங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டி இல்லாமல் தமிழ் சினிமா ஒற்றுமையாக இயங்குறதே இல்லை. இப்போ தெலுங்கு சினிமா எடுத்தாலும் சரி, இந்தி சினிமா எடுத்தாலும் சரி, எல்லோருமே ஒற்றுமையாக இயங்குறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அரசாங்கிட்ட டிமாண்ட் பண்ணி வாங்க முடியுது. இப்போ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்டில் தொடங்கி எல்லா தயாரிப்பாளர்களும் ஒருங்கிணைஞ்சு போய் ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட் கிட்ட இந்த பேண்டமிக்கு பிறகு அவங்களுக்கு தேவைப்படுற பல சலுகைகளை வாங்கியிருக்காங்க. அவங்க ஒற்றுமை அறிந்ததோடு தான் இப்படிப்பட்ட சலுகைகள்லாம் அவங்க வாங்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒற்றுமை தமிழ் சினிமாவிலும் வரணும். இப்போ இருக்கிற இந்த டிவிஷன்லாம் போய் எல்லோருமே ஒருங்கிணைஞ்சு தமிழ் சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒற்றுமையாக பாடுபட்டாங்கன்னா தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போக முடியும். அது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆப்ரேட் பண்ற எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை தரும். அது மூலமா அடுத்த கட்டம் எல்லோருமே போக முடியும். ஒன்பதாவது என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சியா தீபாவளி முதல் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் திரையரங்கிலும் புது படங்கள் வெளியாகி இருக்கு. ஓடிடி பிரீமியர் மூலமாகவும் புது படங்கள் வெளியாகி இருக்கு. அடுத்த கட்டமா டைரக்ட் டெலிவிஷன் பிரீமியர் மூலமாகவும் படங்கள் வெளியாகி இருக்கு. அது நம்ம தீபாவளி அன்னைக்கு பார்த்தோம். இப்போ பொங்கல் அன்னைக்கும் அதே மாதிரி இந்த மூணு விதங்களில் படங்கள் வந்து பிரீமியர் ஆக போகுது. இப்போ திரையரங்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாஸ்டர் படம் வெளியாகுது, அதுக்கு பிறகு ஈஸ்வரன் வெளியாகுது. ஓடிடி பிரீமியர் மூலமா பூமி படம் வெளியாக போகுது. டைரக்ட் டெலிவிஷன் மூலமா புலிக்குத்தி பாண்டி அப்படின்ற படத்தை வந்து சன் டிவி வந்து வெளியிடுறாங்க. இந்த மூணு விதங்களில் புது திரைப்படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வெளியாகுது. மக்களுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து பல விதங்களில் திரைப்படங்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்கிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் புது விதமான விஷயங்களில் புது திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகணும் இந்த 2021. அது மூலமா பல தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும். அவங்க புது படங்கள் எடுக்கும் போது அதை எப்படி வெளியிடணும் என்ற பயம் இல்லாமல் அவங்க மூணு விதங்களை வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகணும். திரையரங்கு, ஓடிடி மற்றும் டைரக்ட் டெலிவிஷன். இந்த முயற்சியை எப்படி வந்து திரையரங்கெல்லாம் வந்து புது புது படங்களை வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும், ஓடிடி சேனல் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடிடி பிரீமியர்லையும் இல்லை டைரக்ட் டெலிவிஷனில் வர படங்கள்லாம் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களாக இருந்ததுன்னா அதுதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் திரையரங்கில் தான் முதல்ல வெளியாகணும். 2021 என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும், என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு ஒரு 9 லிஸ்ட்டை நான் உங்களுக்கு படிச்சுட்டேன். இந்த 9 நிகழ்வுகளும் 2021 நடந்ததுன்னா என்னுடைய 10th எதிர்பார்ப்பும் நடந்துடும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2021 தமிழ் சினிமா மீண்டும் புது பொலியுடன் நடக்கணும். எப்படி 2019 தமிழ் சினிமா பல சாதனைகளை புரிஞ்சுதோ, 2000 கோடி மேலே டர்ன் ஓவர் பண்ணி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்ததோ, அதே மாதிரி 2021 மிகப்பெரிய சாதனை ஆண்டாக மாறணும். எல்லோருக்கும் நம்பிக்கை
நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வருடமா மாறணும். அதுதான் என்னுடைய 10th எதிர்பார்ப்பு 2021 வருடத்திலிருந்து. இந்த 10 விஷயங்களும் நடந்ததுன்னா அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, தமிழ் சினிமா சம்பந்தப்பட்டவங்க நான் சொல்லும்போது அது முதல்ல நான் ஆடியன்ஸ் தான் சொல்றேன், ஆடியன்ஸ் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும். இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுன்னா அவங்க எல்லோருமே சினிமா இண்டஸ்ட்ரியை கொண்டாடும் போது அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லோருக்குமே கொண்டாட்டமா இருக்கும். நான் சொல்றது திரையரங்கு உரிமையாளர்கள், அது சம்பந்தப்பட்ட ஒர்க்கர்ஸ், அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், தயாரிப்பாளர்கள், எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோருமே கொண்டாட்டமாக இருப்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமான வருடமாக 2021 மாறணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது நடக்கணும், அது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். 2021 எப்படிப்பட்ட வருடமாக இருந்தால் தமிழ் சினிமாவுக்கே கொண்டாட்டமாக இருக்குன்றத பற்றி நான் டீட்டெயிலாக இந்த எபிசோடில் பேசினேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்.